ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். எக்ஸசைஸ் 6.4 ஃபிஃப்த்து செம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியெல்லாம் ஒரே மாடல் தான். ஃபர்ஸ்ட் செம் ஆர் வெக்டர் கொடுத்துருக்காங்க, எழுதுங்க. ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 4i-j ப்ளஸ் டி இன்ட்டு ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் மைனஸ் 2k. ஓகே, செகண்ட் ஒன் வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், வெக்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளது வந்து பாயிண்ட்டு, செகண்ட் உள்ளதான் வெக்டர்ஸ். அந்த வெக்டரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆங்கிள் பிட்வீன் இந்த லைன் கண்டுபிடிக்க முடியும். வெக்டர் தான் கிவ்ஸ் த டைரெக்ஷன்ஸ். ஓகே, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை பின்னு எடுத்துக்கோங்க, இதை டின்னு எடுத்துக்கோங்க. ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பி வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். டி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா என்ன, காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் டி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார். ஓகே, பி டாட் டி அப்படின்னா ரெண்டையும் டாட் பண்ணுங்கள். இங்கே 1 × -1 - 1, 2 × -2 - 4, -2 × 2 - 4, மாடுலஸ் போட்டுருங்க, மறந்துடாதீங்க, பை ஸ்கொயர் ரூட் ஆஃப். இங்கே ஐ பக்கத்தில் 1 இருக்குது, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, -2 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1, -2 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 4, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ -4 - 8 - 9, மாடுலஸ்கில் மைனஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் 9 மாற்றிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. அப்போது 9 அப்படி வச்சுக்கோங்க, √9 × √9 வெறும் 9 ஆகிடும். அப்போ 9 அடிச்சிங்கன்னா 1 டைம். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 கிடச்சிருக்கு. அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1. காஸோட எந்த வேலைக்கு 1 கிடைக்குன்னா 0 தான், தீட்டா ஈக்குவல் டு 0. புரியுதா, காஸ் 0 தான் 1 கிடைக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 எழுதிடும். புரியுதா இது? ஓகே, அப்புறம் செகண்ட் செம்மு இது வந்து, இது வந்து இப்படி லைன் வந்து இப்படி ஒரு லைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, கார்ட்டீசியனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இடத்த சேவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், இதை அப்படி எடுத்துக்கிறேன். இது டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இங்கேருந்து பி கீழே உள்ள தான் B1, B2, B3. அப்போ அதை பி வெக்டர் வந்து நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க, 3i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார். டி வெக்டர் வந்து இங்கே ஏ, இது வந்து பாயிண்ட்டு, இதான் வெக்டர். இதில் க்வெஸ்சனில் பாருங்கள், இதான் வெக்டர். அப்போ டி பக்கத்தில் என்ன இருக்குது, அதை டி வெக்டர்னு எடுத்துக்கோங்க. அப்போ டி வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். ஃபார்முலா எழுதுங்க. இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி டாட் டி, அதே ஃபார்முலா தான், பி மாடுலஸ் ஆஃப் பி டாட் டி பை மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் டி. அப்போ ரெண்டையும் டாட் பண்ணுங்கள், 3 × 2 = 6, 4 × 1 + 4, 5 × 1 + 5 மாடுலஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஈக்குவல் எங்கே போட்டுருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இப்போது 6 + 4 = 10, 10 + 5 = 15, பை 25 + 16 = 41 + 9 = 50. ஓகே, 50 இங்கே வந்து என்ன இருக்குது, √6 இருக்குது. ஓகே, அப்போது 15 பை இந்த 50 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 25 × 2 பிரிக்கலாமா, 25 × 2 பை √6. ஓகே, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து என்ன ஆகிடும், 5 ஆகிடுமா, 5
root 2. The root 6 நம்ம எப்படி பிரிக்கலாம்னா root 3 into root 2 னு பிரிச்சுக்கலாம். இந்த 5க்கு எதுக்கு அடிச்சிங்கனா 3 டைம்ஸ் ஓகே 3 பை இந்த ரூட் டூ இந்த ரூட் டூ டூ ரூட் த்ரீ ஓகே இந்த த்ரீயை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீன்னு பிரிக்கலாம் பை டூ ரூட் த்ரீ. அப்போ அந்த ரூட் த்ரீ ரூட் த்ரீ என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சா இந்த ரூட் த்ரீ ரூட் த்ரீ பிரிக்கலாம் அப்போ ரூட் த்ரீ ரூட் த்ரீ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது நம்மளுக்கு ரூட் த்ரீ பை டூ கிடைக்கிது. அப்போ டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ பை டூ. காஸ்டோட எந்த வேலைக்கு ரூட் த்ரீ பை டூ கிடைக்குன்னா பை பை சிக்ஸுக்கு தான் கிடைக்கும். காஸ் 30 தான் ரூட் த்ரீ பை டூ ஓகே. தேர் ஒன்று வந்து 2x ஈக்குவல் டு 3y ஈக்குவல் டு மைனஸ் ஜெட். 2x ஈக்குவல் டு 3x ஈக்குவல் டு மைனஸ் ஜெட்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 6x மைனஸ் ஒய் மைனஸ் ஃபோர் இஸ்ஜெட். 6x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இஸ்ஜெட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லைனாக மாற்றணும் எப்படின்னா எக்ஸ் பை இந்த டூவை வந்து 1/2 கீழே கொண்டு போய் போட்டுக்கலாம். 1/2னா என்ன அர்த்தம் 2x அர்த்தம் அவங்க. அதே மாதிரி எக்ஸ் பை இதை 1/3 போட்டுக்கலாம். இந்த மைனஸ் ஜெட்டை வந்து ஜெட் பை மைனஸ் 1 போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே எக்ஸ் பை 1/6 போட்டுக்கலாம். இங்கே ஒய் பை மைனஸ் 1 போட்டுக்கலாம். இங்கே ஜெட் பை மைனஸ் 1/4 போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து பி இது வந்து டி. அப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஐ வெக்டார் ப்ளஸ் 1/3 ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார். அப்போ டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/6 ஐ வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் மைனஸ் 1/4 கே வெக்டர். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டி பி டாட் டி கண்டுபிடிச்சிருங்க. ஃபார்முலா எழுதி கண்டுபிடிக்க ரொம்ப பெருசாக வரும் கஷ்டமாக இருக்கும் அதை இங்கேயே கண்டுபிடிச்சிருங்க. இப்போ 1/2 இன்ட்டு 1/1 டூ இன்ட்டு 6 என்ன ஆயிரும் 12 ஆகிடும். அப்புறம் 1/3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1/3 மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1/4 ப்ளஸ் 1/4 சரியா. இதுக்கு எல்சியம் எடுத்துக்கலாம். 12 வந்து எல்சியம் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 1 அப்படியே வந்துடும். இந்த 3-ஐ 4-ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். அப்போ 4 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 4. இந்த 4-ஐ 3-ஆல் மல்டிப்ளைனா 12 வரும். இங்கே ப்ளஸ் 3. அப்போ ஆன்சர் என்ன வருது 3 + 1 = 4 - 4/12. அப்போது 0 என்ன 4 - 4 = 0. 0 by anything என்ன வச்சு 0 வந்துருச்சு. அப்போ நம்ம மாடுலஸ் ஆஃப் பிலாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக ஃபார்முலா எழுதி ஆன்சர் போட்டுடலாம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி டா டி பை மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் டி. இங்கே பி டாட் என்ன வந்திருக்கு 0 வந்திருக்கா. அப்போ 0 by anything டோட்டலாக என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0. காஸோட எந்த வழிக்கு 0 கிடைக்குன்னா பை பை 2 90 டிகிரி தான் கிடைக்கும். தட் இஸ் பை பை 2.